யார் அது லெமனை தூக்கி மேலே வச்சது அப்படின்னு நினைக்காம இது ரசம்லாம்னு நீங்கள் நம்பணும். கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதுக்காக எல்லோ ஜெல்க்கு லைட்டாக விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி ஐசிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு யூனிகார்ன் டிசைனோட தான் வந்திருக்கேன். அப்படி நம்ம யூனிகார்ன் டிசைன் அப்படிங்கிறதுக்குள்ளே வேஃபல் கோனர் தூக்கி கேக்கோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரசம்லாய் வச்சா எல்லோ குடுகுடுன்னு ஓடி போய் கீழே விழுந்துடும். கீழே விழக்கூடாதுன்னு வழக்கம் போல் பைப்பிங் பேக்குள்ள ரோசர் நாசல் போட்டு எல்லா பக்கமும் ரோசர் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இந்த க்ரீமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சைட்லையும் ஃபுல்லாகவே ரோசர் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ரசம்லாயும் தூக்கி ரோசர் டிசைன் மேலே வச்சு கேக்கோட டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரசம்லாய் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு சாஃப்ரானையும் தூக்கி ரசம்லாய் மேலே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யாரெல்லாம் ரசம்லாய் லவர்ஸோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக கேஷ் நட்டை க்ரஷ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போலினா தூக்கமே வராது, அதனால் எல்லா பக்கமும் ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்க மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக ஹாப்பி பர்த்டே டாப்பரையும் வச்சு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்